ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாக அதே சமயம் குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் ரெண்டுத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. முக்கியமாக இந்த ரெசிபி ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான ரெசிபிங்க. இப்போ வாங்க, ரொம்பவே சூப்பரான அதே சமயம் குயிக்காக பண்ணக்கூடிய இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவு ரவையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி உப்புமா ரவை சேர்த்துருக்கேன், நீங்கள் இட்லி ரவை வேணுனாலும் சேர்த்துக்கலாம். அடுத்தது பாதி அளவு வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய கப் அளவு ரவை சேர்க்கறதுனால பாதி அளவு வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுவே இதோட சின்ன கப்பாக இருந்தால் கால்வாசி வெங்காயமே போதுமானது. வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதே கப்பில் கால்வாசி அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் கால்வாசி அளவு தயிரும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக இருக்க தயிராக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா அரைச்செடுத்துக்கலாம். அரைக்கும்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியாது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாவை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறமா இந்த மாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த மாவு வந்து தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதாவது நம்ம கோதுமை தோசைக்கு மாவு கலக்குவோம்ல, அந்த பக்குவத்தில் இருக்கணுங்க. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவு குக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. குக்கிங் சோடா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கலாங்க. குக்கிங் சோடா சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறாங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அதில் 1/2 கப் அளவு உடச்ச கடலை சேர்த்துக்கலாங்க. கடலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த சட்னிக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வரமிளகாய் வேணான்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணாம், அதே மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றி தண்ணியாகவும் அரைக்க வேணாம். இந்த சட்னி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வேறு ஒரு பவுலில் நாம் மாற்றி வச்சிடலாம். இப்போ இந்த சட்னி ரொம்பவே திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் தண்ணியாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த சட்னி திக்காக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை ஒரு வாட்டி கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டு இதுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ போய் நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மாவு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மாவுலேருந்து 1 குழிக்கரண்டி அளவு மாவு எடுத்து சூடான தோசைக்கல்லில் ஊற்றி ரொம்ப பெரிய வட்டமும் இல்லாமல் ரொம்ப சின்ன வட்டமாகவும் இல்லாமல் மீடியமான சைஸில் ஒரு வட்டத்தை விட்டு அது மேலே 1 டீஸ்பூன் அளவு நெய்யை ஊற்றி ஒரு 30 செகண்ட்க்கு அதை அப்படியே விட்டுருங்க. 30 செகண்டுக்கு அப்புறம் அதை திருப்பி போட்டு இந்த பக்கம் ஒரு 30 செகண்ட் அப்படியே வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ப்ரோக்கன் போல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.